ஹே கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்துருக்கும். அப்படி பர்த்டே அப்போ நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு நம்ம எடிட் பண்ண யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பர்த்டேக்கு ரொம்பவே க்ரியேட்டிவாக ரொம்பவே சூப்பராக ஒரு எடிட்டிங் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி சொல்லி இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா கேப்கட் ஆப் யூஸ் பண்ணி சொல்லித்தரப்போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான ஆப். அலைட் மோஷனோட கம்பேர் பண்ணும்போது, கைன் மாஸ்டர் எல்லா ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே ஈஸியான ஆப். ரொம்பவே சூப்பராக ஒரு பர்த்டே எடிட் எப்படி பண்ணலாம் அப்படி தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போ. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பர்த்டே எடிட் கற்றுக்கிட்டும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ நம்ம கேப்கட் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கேப்கட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி விபிஎன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்க, ப்ரோ எங்களுக்கு ஆடியோ இம்போர்ட் ஆக மாட்டேங்குது, ஆடியோவில் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, சிம்பிள் தான். வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த டர்போ விபிஎன் லைட்டை கூட நீங்கள் எந்த ஒரு விபிஎன்னாலுமே இது வந்து எடுக்கும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து விபிஎன் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகட்டும், அது பாட்டு கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ வந்து விபிஎன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னென்னா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, கேப்கட் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்துட்டு இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன், ஓகேங்களா? நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ஒரு பேஸ்பால் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த பேஸ்பால் எஃபெக்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சாங் வந்து ஆட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறேன் எப்படின்னு. ஆடியோ அப்படின்ட்டு இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆடியோனே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்க்கு போங்க. சவுண்ட்ஸ் போங்க, நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சவுண்ட்ஸுமே கிடைக்கும். உங்களோட யுவர் சவுண்ட்ஸில் போய்ட்டு ஃப்ரம் டிவைஸ்லேருந்து நீங்கள் சாங் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு வீடியோவிலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய சாங் வந்து நான் வந்து ஆட் பண்ணிட்டேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு சாங் வந்து ஆட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ வந்துட்டு அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா மேட்ச் கட் அப்படின்னு இருக்கும், அது பார்த்தீங்கன்னா பீட்டு வந்து மேக் பண்ணுறதுக்கு. அதாவது உங்களுக்கு அந்த சாங் வந்து எங்கெங்கே பீட்டு வருதோ அதை வந்து நீங்கள் ஆட் பீட்டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாங் எங்கெங்கே வருதோ அது வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் கரெக்டாக ட்ரிம் பண்ணுறதுக்கு, இல்லைனா கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காண்டி தான் இது வந்து யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக அந்த பீட்டுக்கு ஏற்றாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட சாங்கை வந்து பீட் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? பீட் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து போன வீடியோவிலும் வந்து உங்களுக்கு சொல்லி தந்திருப்பேன். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வீடியோ ரெடி கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா அது கேமராவில் அடிக்கும். கேமராவில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அது வந்து ட்ரான்ஸிஷனை வந்து நம்ம வைக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு வீடியோ ஆட் பண்ணியாச்சு, இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு உங்களுக்கு தேவையான இமேஜஸ், ஒரு 10 இமேஜ் இல்லைனா 15 இமேஜ் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 14 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ அங்கே போயிடுச்சு, அதை அப்படியே ட்ராக் பண்ணி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வச்சாச்சு, அதுக்கப்புறம் வந்து தேவையான இமேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃபுட்டேஜை கரெக்டாக இந்த ஒரு அந்த பால் வந்து கேமராவில் அடிக்கும்போது அப்படியே மாறுற மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா இமேஜஸ் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அந்த பீட்டுக்கு ஏற்றப்ப நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேங்களா? இது ரொம்பவே ரொம்பவே சிம்பிளான ஆப் தான். கூடையில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரான்சிஷன் வேணுனா கூட நீங்கள் வந்து அது ஃபாஸ்ட்டாக சின்ன இதாக நீங்கள் வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம், ஓகேங்களா? அப்படின்னா அதில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகும், மூவ் ஆகும். ஓகேங்களா?
நான் வந்துட்டு எனக்கு தேவைக்கேற்றப்பில் வந்து டியூரேஷனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ப்ராசஸ் என்னமோ ஒன்று தான், அது வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்றப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இமேஜ் தேவைப்படுது. ஸோ வந்து மறுபடியும் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம், ஒரு மூணு நாலு இமேஜ் வந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸ்டார்ட் தானே. அதையும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. தேவையில்லாத இமேஜ் வந்து தூக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்டுக்கு ஏற்றாப்புல நம்மளோட இதை ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஸ்க்ரீனுக்கு ஏற்றாப்புல இல்லை. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இமேஜஸ் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க, ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படினா தான் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து பெர்ஃபெக்டாக தெரியும். இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் உள்ள பிளாக் பார்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு தெரியும். ஸோ வந்து கரெக்டாக இமேஜை வந்து அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜஸும் வந்து ஆட் பண்ணியாச்சு. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இமேஜஸ் வந்து கரெக்டான இதுக்கு ஸ்கேல் அப் பண்ணியாச்சு. இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு இது வந்து இருக்கட்டும். செகண்ட் இமேஜ் வந்து தொடுங்க, அனிமேஷன் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா யோயோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஒரு எஃபெக்ட் இருக்கும், ட்ரான்சிஷன். அதை வந்து தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதான் பார்த்தீங்கன்னா அந்த பால் அடித்ததுக்கும் அதுக்கும் டப்புன்னு வந்து திரும்புகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இல்லைனா இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அது கரெக்டாக இருக்குன்னு தோணுது. இல்லைனா ஜூம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், டக்குன்னு வர மாதிரி. ஓகேங்களா, இப்போ ஜூம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து உள்ளதுக்கு எல்லாத்துக்குமே பெண்டுலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. பெண்டுலம் ஒன், அதுக்கப்புறம் பெண்டுலம் டூ, பெண்டுலம் ஒன், பெண்டுலம் டூ. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டான கிளிப்ஸ்லாம் வந்து வச்சுருக்கோம், அதாவது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாதிரி. அதுக்கு வந்து டிஸ்டார்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க, டிஸ்டார்ட் ரைட், அதுக்கப்புறம் டிஸ்டார்ட் லெஃப்ட், டிஸ்டார்ட் ரைட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் லெஃப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் மீதிக்கு வந்து ஜூம் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு இந்த இது ஓகேவாக இருக்குது, அதனால் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான், உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது கிடச்சிருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இமேஜை ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜூம் பண், அதாவது உங்களுக்கே தெரியும் ஸ்கேல் அப் ஆனால் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அது உங்கள் விருப்பம் தான்.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே பக்காவாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இதுக்கு வந்து கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஸ்பால் இதுக்கு வந்து ஒரு ஜிட்டர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க, எஃபெக்ட்ஸ் போயிட்டு அதில் ரெட்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ரெட்ரோவில் போயிட்டு ஜிட்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஜிட்டர் ஆப்ஷனை வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஒரு பீட்டு இதில் இருந்துச்சுன்னா வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நீங்கள் வந்து அதை வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ஃபுட்டேஜுக்கு மட்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங் ஃபுட்டேஜுக்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பிளெயினாக கலரே இல்லாமல் ஒரு விதமாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் கலரிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குறக்காண்டி என்ன பண்ணுறோன்னா ஷேடோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் இருக்கும். அதில் ஷேடோவில் போனீங்கன்னா லீக் ஒன் லீக் டூ இந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லீக் டூ எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு லீக் ஒன்று கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து லீக் ஒன்றே கொடுப்போமே உங்களுக்கு சொல்லி காட்டுறக்காண்டி. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாத்துக்கும் வந்து எடுத்து விட்ருங்க. ஓகேங்களா, இப்போ ஓகே இப்போ முடிஞ்சு. இப்போ பார்த்து நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்து இந்த வீடியோ வந்து மேக் ஆகிருக்குது. இது போக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் கூட பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இமேஜ் வேணும்னா. பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நாம் மேக் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பிளெயினாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம பிக்சாட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பிக்சாட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகான் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டிங் இருக்கும். அதை வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிரான்ஸ்பரண்ட்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்டில் இருக்கும். உங்களோட ஃபாண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே ராஷ்மிகா அப்படின்னு வந்து நம்ம செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே ராஷ்மிகா அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கிங்கன்னா இது வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் வந்து எமோஜிஸ் வந்து போட்டு டெக்கரேட் பண்ண போகிறோம். ரொம்ப எமோஜிஸ்லாம் நம்ம இதில் போடல, ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு மூணு எமோஜிஸ் வந்து மேலே கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு எமோஜிஸ் மட்டும் போட்டுக்கலாம். ஒரு எமோஜி அதுக்கப்புறம் இங்கினக்குள்ளே வந்து ஒரு எமோஜி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஸோ அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு கேப்கட் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஓவர்லே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து ஓவர்லே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம நம்மகிட்ட இருக்கிற அந்த இமேஜை வந்து எடுத்துக்கோங்க. பிஎன்ஜி இமேஜாக இருக்கும். ஸோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எங்கனுக்குள்ளே தேவையோ அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து ஃபோட்டோஸில் இருந்து தான் தேவை. ஸோ வந்து செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் லென்த் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு வந்து இழுத்து விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள்.
ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ஒரு பர்த்டே எடிட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இதை வச்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கு பர்த்டேவா நீங்கள் எதுனாலும் வந்து மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா அந்த எஃபெக்ட் ஸ்டார்டிங் எஃபெக்ட்லேயே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு சூப்பராக வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான். இந்த கேப்கட் ஆப் வந்து ஒன் டச்லேயே வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி ரொம்பவே சிம்பிளாக அந்த ஆப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லாத்துக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேஸ்க்கு வந்து எடிட் பண்ணி அவங்களும் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். ஸோ இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலை உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வெரி டாட்டா, பாய், சி யூ.